ഓം ശാന്തി. 26/12/2019 സക്കാരമുരളി. ബാബാ സുൽഹിരാർ, ഇനിമയാണ് കുഴന്തകളെ, തന്തയിൻ ഉദവിയാളരാകി ഇരുമ്പ് യുഗമാണ് മലയെ തങ്കയുഗമാക്ക വേണ്ടും. മുയച്ചി ചെയ്ത് പുതിയ ഉലകത്തിക്കാക മുതൽ തരമാണ് പദവിയെ മുൻപതിവ് ചെയ്യ വേണ്ടും. കേൾവി: തന്തയിൻ മുഖ്യമാണ് കടമ എന്ന്? எந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு சங்கமிகத்தில் தந்தை வரவேண்டியதாகிறது? பதில்: வியாதியில் வாடும் மற்றும் துக்கமான குழந்தைகளை சுகமாக ஆக்க வேண்டும். மாயாவினுடைய பிடியிலிருந்து விடுவித்து சுகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் தந்தையின் முக்கிய கடமையாகும். இதனை சங்கமிகத்தில்தான் தந்தை பூர்த்தி செய்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் உங்கள் அனைவருடைய குறைகளையும் போக்கி அனைவர் மீதும் கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இப்பொழுது முயற்சி செய்த 21 பிறவிகளுக்காக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பாடல்: கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவராக விளங்குகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தன்னைத்தான் பிரம்மா வம்சத்தை சேர்ந்தவர் என புரிந்து கொண்டு பக்காவான பிராமணராக வேண்டும். ஒரு பொழுதும் இந்த பிராமண குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. 2. தந்தைக்கு சமமாக நிராகார் நிர் அகங்காரியாகி தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். வரதானம்: சேவைகளின் ஈடுபாட்டில் இருந்தபடி இடையிடையே ஏகாந்தவாசியாக ஆகக்கூடிய அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகமானவர் ஆகுக. அமைதியின் சக்தியை பயன்படுத்துவதற்காக அந்தர்முகியாகவும் ஏகாந்தவாசியாகவும் ஆவது அவசியம். பல குழந்தைகள் சொல்கின்றனர், அந்தர்முகி நிலையின் அனுபவம் செய்யவோ ஏகாந்தவாசியாக ஆவதற்கோ நேரம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் சேவையில் ஈடுபாடு, பேச்சு சக்தியில் ஈடுபாடு மிகவும் அதிகரித்துவிட்டது. ஆனால் அதற்காக அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒன்றாக எடுப்பதற்கு பதிலாக இடையிடையே சிறிது நேரம் எடுத்தாலும் கூட சக்திசாலியான நிலை உருவாகிவிடும். ஸ்லோகன்: பிராமண வாழ்வில் யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொண்டாடினீர்கள் என்றால் கடினமானதும் கூட சகஜமானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.